பாரம்பரிய கலைகளுக்கு யோகா. காண தவறாதீர்கள், பார்த்து பயனடையுங்கள். பூமி, என்ன முகமெல்லாம் ஒரே பூரிப்பு சந்தோஷமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அத்த, பூரி பூரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பூமி, உன் சந்தோஷத்தை உன் முகத்துல படிச்சுட்டேன். உன் கண்ணே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. என்ன சொல்லுச்சு சொல்லட்டுமா? கூடிய சீக்கிரம் நீ ஒரு அம்மாவா ஆகிறதுக்கு உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த நாள் கூடிய சீக்கிரமே வந்துகிட்டு இருக்கன்னு உன் கண்ணே சொல்லுது. பூமி, உண்மைதானா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை உன் விருப்பப்படியே வளர்க்க விடுவேன். என் பேர குழந்தைங்க நல்லா படிச்சு அறிவு, ஞானம், துணிச்சல், அதே நேரத்துல பக்தி, பெரியவங்க சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற குணம், அப்புறம் உன்ன மாதிரி சுயநலம் இல்லாம எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கணும். முக்கியமா என் பையன் மாதிரி குறும்புத்தனமும் பொறுப்பும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா அருமையான காம்பினேஷனா இருக்கும். ஆர்டர் கொடுத்துட்டீங்கல்ல, முயற்சி பண்றாத்த. பால் பாத்திரத்துல தேன் விழுந்த மாதிரி நீ இந்த வீட்டு சந்தோஷம் நல்லது கெட்டதோட ஒன்னா கலந்துட்ட. ஆனா நீ தேன் இல்ல விஷம்னு நிரூபிக்க விசாலாட்சி சித்தி படாத பாடுபடுறாங்க. இவ்வளவு பெரிய மனுஷி, அனுபவசாலி, சில தப்பான கொள்கைகளை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அவங்களும் கெட்டு நிம்மதியா இருக்கிற இந்த குடும்பத்தையும் கெடுக்கிறாங்க. அதான் பூமி, எனக்கு வருத்தமா இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷங்களும் ஒரு அனுபவம் தான் அத்தை. எல்லாருமே நல்லவங்களா இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? நீ எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிற பூமி. என்னால முடியல. இந்த விசாலாட்சி சித்தி பண்ற எல்லா தப்புக்கும் நான் அவங்க சார்பில் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அது மட்டும் இல்லை, நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அது என் பொண்ணு வாசுகியை பெத்தது. இத பாருமா, என் புருஷன் ஈ எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணாதவர். அப்படிப்பட்டவரோட பொண்ணு எப்படி இவ்வளவு மோசமானவளா இருக்கான்னு தெரியலம்மா. அவங்களும் மோசம் இல்ல அத்த, அவங்களுக்கும் உங்க மேல மாமா மேல பாசம்தான். ஆனா என்ன போட்டியா நினைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு போட்டி இல்லைன்னு என்னைக்காவது அவங்களுக்கு புரியறப்போ அவங்க தப்ப உணர்ந்து திருந்துவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்த, எனக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு போகும்போது விசாலாட்சி பாட்டியும் திருந்தி அவங்களோட தவறான எண்ணங்களை மாத்திக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. பூமி, நிஜமாவா? உன்னால முடியுமா? முடியும் அத்த. நீங்க பார்க்க தானே போறீங்க. ஏய், இங்கதான் இருக்கியா நீ? என்ன, எங்க அம்மாவுக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சாச்சா? வந்ததும் வராததுமா ஏதாவது ஆரம்பிக்காத, என்ன விஷயம்? இதோ இவ்வளவு பாட்டி கூப்பிடுறாங்க, வா. எதுக்கு அண்ணி? ஓ, எதுக்குன்னு சொன்னாதான் நீங்க வருவீங்களோ? அவ்வளவு பெரிய மகாராணியா நீ? பேசாம வா, வந்தா உனக்கே புரியும். ஏன் இப்ப அவளை கூப்பிடுற? அவ வேலையா இருக்கா? அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கிட்டோம். பாட்டி ஒரு பெரிய கச்சேரி வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆல் தி பெஸ்ட், வா. பூமி, சித்தி ஏதோ பிரச்சனை பண்ண கூப்பிடுறாங்க, நானும் வரேன். பரவாயில்ல அத்த, பாட்டி என்னதானே கூப்பிடுறாங்க, நானே பாத்துக்கிறேன். எதுக்கு சிரிச்ச இப்ப நீ? சொன்னா உங்களுக்கு புரியாது. சொல்லிதான் பாரு, சிலருக்கு சொன்ன உடனே புரியும், சிலருக்கு புரியற வர சொல்லணும். நீங்க ரெண்டாவது வகை. ஒரு கன்றாவியும் புரியல. நான் சொல்லல, நீங்க ரெண்டாவது வகைன்னு.
உங்களுக்கு புரியற வரைக்கும் சொல்லணும். அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. வாங்க போலாம். ஐயோ சித்தி, என்ன வில்லங்கத்த ஆரம்பிக்க போறாங்களோ, அசர மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, பூமியை சித்திக்கிட்டே இருந்து காப்பாத்து. பாட்டி, பாட்டி பேசுங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? இத பாரு பொண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாத, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்றத முழுசா கேளு. அவங்க எல்லாருமே பெரிய இடத்த ஆளுங்க, எல்லாருமே கோடீஸ்வரங்க. 20 வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் மறுபடியும் சந்திக்க போறோம். 20 வருஷம் கழிச்சா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாட்டி. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட என்னால அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்க முடியும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் அழுத்து போச்சு. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி விருந்து உபச்சாரம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீதான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிற. வரவங்க எல்லா விதத்திலையும் என் அந்தஸ்த பார்த்து மிரளணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா போகணும். புரிஞ்சுதா? அசத்திரலாம் பாட்டி. எனக்கு ஆக்சுவலி இந்த பார்ட்டி கெட் டுகெதர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏய் குறுக்க குறுக்க பேசாத, பாட்டிய பாரு, மூடவுட்ட வராங்க பாரு. இது உன்னோட கிராமத்து வீடு இல்ல, மனோஜ் கிருஷ்ணா வீடு. வர்றவங்க ஸ்டேட்டஸ மனசுல வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மெயின்டைன் பண்ணி எல்லாம் ஹை கிளாஸா செய்யணும். உன்னால முடியுமா? இவளால முடியலனா நம்ம ஏதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில யாரையாச்சும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடலாம் பாட்டி. அண்ணி, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நானே அத்தையோட பார்ட்னரா சேர்ந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கேன். அத பாட்டி கிட்ட சொல்லுங்க. நான் என்ன உன் கம்பெனி பிஆர்ஓவா? உன் கம்பெனியே வேலை இல்லாம காத்தாடிட்டு இருக்கு. இதுல சிபாரிசு வேற. பாட்டி, வாசுகி அண்ணி வேடிக்கையா பேசுறாங்க. நாங்க முக்கியமா கோடீஸ்வரங்க வீட்டு ஈவென்ட்ஸ் மட்டும் தான் நடத்துவோம். எல்லாமே பெரிய பட்ஜெட். ஆனா நாங்க அந்தஸ்த பார்த்து யாரையும் புறக்கணிக்கிறது இல்ல. யாரு விருந்தாளிங்களா வராங்களோ அவங்கள ஒரே மாதிரி நாங்க பாத்துப்போம். எனக்கு தர முக்கியம், அதுக்கு உதாரணம் வாசுகி. உங்க வளர்ப்பு எப்படின்னு எனக்கு தெரியல பாட்டி. என் அம்மா மாதிரியும் என் மாமியார் மாதிரியும் உங்களுக்கும் அமைஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசிருக்க மாட்டீங்க. ஏய், நான் வரப்போற கெஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ உன்ன பத்தியே பேசிட்டு இருக்க. அது இல்ல பாட்டி, உங்களுக்கும் என்ன பத்தி சரியா தெரியாதுல்ல, அதனால தான் நான் சொன்னேன். நீங்க இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்க பயப்படவே பயப்படாதீங்க, நான் நல்லபடியா முடிச்சு தரேன். நீ என்னெல்லாம் சமைக்க போறேன்னு முதல்ல எனக்கு மெனு லிஸ்ட் வரணும். நான் சொல்றதான் நீ சமைக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் கட்டாயமா சமைக்கிறேன். அதுக்கும் மேல கெஸ்ட் சர்ப்ரைஸ்னு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அது பொதுவா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதையும் சமைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.